72,000 நாடி நரமகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். அதாவது தனித்து வெல்வோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டணியினுடைய தயவு இல்லாமல் அந்த ஆட்சி இயந்திரம் நடத்த முடியாது என்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது நிலைத்திருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்காது என்பது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பது மிக மகத்தான வெற்றியாகும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 400 இடங்களுக்கு வருவோம் என்று சொன்னவர்கள் 234 இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி சிறப்பான எதிர்க்கட்சியாக பணியாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி இந்த வெற்றியை கொண்டாடுவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. அது மகிழ்ச்சியான ஒன்றுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 40-40 என்கின்ற முழக்கத்தோடு தேர்தல் களத்தை ஆரம்பித்தார். அந்த தேர்தல் களத்திலே 40-40 என்கின்ற சபதத்தை இன்றைக்கு தமிழகத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், ஆனால் அந்த கட்சிக்குள்ளே என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும். எனவே நாங்கள் அதிமுகவை பற்றி விமர்சிக்கலை. என்ன அதை பற்றி பேசுறதுக்கு தகுதி? அப்போ திமுகவை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு, தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி விமர்சிப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவை பற்றி பேசுவதற்கு ரகுபதிக்கு நிச்சயமாக தகுதி உண்டு. அதாவது பொறுத்திருந்து பாருங்கள், அங்கே என்னென்ன கூத்துகள் நடக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். என்னென்ன புரட்சி வெடிக்கப் போகிறது, என்னென்ன கூத்து அரங்கேற்றப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் சொல்கிறது சரியாக காதில் கேட்கல. நாங்கள் அந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோமே, குற்றவாளிகளை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு இன்றைக்கு தமிழிசை அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார். அது பாட்டாளி மக்கள் கட்சி தோழமை கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்து வாங்கியிருக்கிறார்களே தவிர தனித்து பாஜகவினுடைய வாக்குகளாக நாங்கள் அதை கருதவில்லை. இல்லை, எங்களுடைய வாக்கு வங்கி என்றைக்குமே கம்மியாகாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டுகள் சிதறி இருக்கின்றனவே தவிர நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் போன வாட்டம் வாங்கின வாக்குகளைத்தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் போன வாட்டம் 24 இடங்களில் நின்றோம், இந்த முறை 22 இடங்களில் இருக்கிறோம். அதனால தான் அதை பர்சன்டேஜை கணக்கு பண்ணுறாங்க. எனவே எங்களுடைய கூட்டணி எப்போதும் வாங்கியிருக்கிற வாக்கை வாங்கியிருக்கிறோம். வந்தால் வரவேற்போம். மத்திய அரசில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு வரவேற்போம்.